செம்பியநாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவணம் சுவாமி தேவருடன் உங்கள் தஞ்சை துறை சசிகுமார் தேவரின் அன்பு வணக்கங்கள். அதாவது இப்ப நடந்துட்டு இருக்க இந்த சட்டம் ஒழுங்கு இந்த கொலைகள் இது போன்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் ஏன் நடக்குது? இந்த பழிக்கு பழி வாங்குறது சமூக ரீதியான கொலைகள் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது நம்ம தமிழ்நாடு முழுவதும் அலசும் பொழுது அது ஹார்ட் ஆஃப் தி டாபிக்கா வரக்கூடிய மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தான். மற்றதெல்லாம் இது போன்ற ஒரு பழிக்கு பழியோ ஒரு சாதிய ரீதியான கொலைகளோ இதை விட குறைவு தான். நாம அதனால அதை கொஞ்சம் நம்ம அலசி ஆராய்ச்சி பண்றதுக்காக இது என்ன நடக்குதுன்றதுக்காக நம்ம போய் விசாரிக்கணும் உள்ளது. ஏன் அப்படி திடீர்னு நம்ம போறோம் அப்படின்னா, சமீபத்தில் பாளையங்கோட்டையில காவல் நிலையத்தில் இருக்கிற ஒரு எஸ்ஐ வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. இந்த பாளையங்கோட்டையில எங்களால வந்து அதாவது டியூட்டி பார்க்கவே முடியல, மன உளைச்சலா இருக்கு, தற்கொலை பண்ணிக்குவோம்னு எனக்கே தோணுது, என் குழந்தைகள்கிட்ட நான் பார்த்து சிரிச்சு பேசி விளையாண்டிய பல மாதங்கள் ஆகுது, அது போன்ற ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கு இந்த வேலை அப்படின்னு ஒரு எஸ்ஐய ஒரு வீடியோ வெளியிடுற ஒரு சூழ்நிலை அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அதுவும் திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் பக்கம் பக்கம் இருக்கின்றனால அது காவல்துறையே ஒரு மன உளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அங்க நடக்குதுன்றது தெரிய வந்தது. அதன் மூலமாக நாம சில செய்திகளை சேகரிச்சோம். அது ரத்த சரித்திரமா தான் இருக்கு. வாங்க அந்த ரத்த சரித்திரத்தை பார்ப்போம். சரி என்றால் சார்ந்திருப்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, உண்மையை உரக்கச் சொல்வோம், உயிர் மூச்சு உள்ளவரை சொல்வோம், உறுதி வரை சொல்வோம், அதை இறுதி வரை சொல்வோம். அதாவது இந்த ரத்த சரித்திரம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடியில் 1990 ஸ்டார்ட் ஆகுது. ஆமா, 1990 இருந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அங்க மூணு சமுதாயம் கலந்து இருக்கு, அடர்த்தியா இருக்கு. என்ன, தேவர் சமுதாயமும் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமுதாயமும் நாடார் சமுதாயமும் அடர்த்தியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாரு, அதாவது செல்வின் நாடார், கராத்தே செல்வின் நாடார் அப்படின்றவரு ஒரு 90 ஒரு கன்னியாகுமரியில இருந்து பாளையங்கோட்டையில வந்து ஒரு லோடு மீனா வேலை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, தன்னோட வேலை பார்த்த சக லோடுமேன் தொழிலாளிய கொலை பண்றாரு. அதாவது திருநாவுக்கரசுன்ற ஒரு நபரை கொலை பண்றாரு. அதுவும் இல்லாம அந்த மார்க்கெட்ல அந்த கடை முதலாளியையும் கொலை பண்றாரு. அந்த மார்க்கெட் அவர் கண்ட்ரோல கொண்டு வராரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பலத்தை வந்து காமிக்கிறாரு. தான் வந்து தான் தான் அந்த இடத்துல வந்து ஒரு நபர், என்னை மீறி எதுவும் நடக்க கூடாது, தன்னை மீறி நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு கட்டத்தில் ரவுடியாக மாறுகிறார். அப்புறம் அந்த ரவுடி மாறி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனவுடனே அரசியல்வாதியாக மாறணும்னு முயற்சி பண்ணுறாரு. அரசியல்வாதியாக மாற முயற்சி பண்ணி ஒரு காமராஜர் ஆதித்தனார் கழகன்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் நெட்வொர்க்கு உருவாக்குறாரு. அந்த நெட்வொர்க்கு எப்படி உருவாக்குறாருன்னா, அன்றைய ஆளுங்கட்சியை எதுக்கிற அளவுக்கு அந்த நெட்வொர்க்கை உருவாக்கி ஒரு பலமான ஒரு நெட்வொர்க்காக தான் உருவாக்குறாரு. அதே நேரத்தில் பொருளாதாரமும் அதிகமாயிடுச்சு, அரசியல் பலமும் அதிகமாயிடுச்சு, ஒரு அசைக்க முடியாத ஒரு நபரா உருவாகிறார். அந்த காலகட்டத்தில் இவர் கொண்டது அந்த அழகு, அந்த திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சாதாரண ஒரு நபராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவர் கட்டத்துறை தேவரோட அக்கா மகானாயிட்டார். அதாவது கட்டத்துறை தேவர் பொறுத்த வரைக்கும் பாளையங்கோட்டையில ஜிஹெச்ல ஒரு டிரைவரா ஒர்க் பண்றாரு. அதே நேரத்தில் சமுதாயத்திற்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் முன்னின்று அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்கிற ஒரு நபர், மற்றவங்களுக்கெல்லாம் தீர்த்து கொடுக்கிறவர் தன்னுடைய அக்கா மகனுக்கு விட்டு கொடுப்பாரா? அக்கா மகனை கொலை பண்ண உடனே அவரு மூர்க்கமா மாறிடுறாரு. ஏன்னா ஒரு நபர் வந்து ஒரு உயிரை பறிக்கிறது எவ்வளவு கொடூரமான விஷயம், அப்படி உயிரை பறிச்சுட்டு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அப்படின்ற முடிவு வர்றாரு. அதாவது கட்டத்துறத்தேவரை நம்ம விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து கொம்பேரி மூக்கன் பாம்பு மாதிரிங்க அவரு அப்படின்றாங்க. கொம்பேரி மூக்கன் பாம்புனா என்னங்க அப்படின்னா, கொம்பேரி மூக்கன் பாம்பு வந்து கடிச்சா கண்டிப்பா சாவு, அது என்ன பண்ணுமோ சுடுகாட்டுல மரத்துல ஏறி நின்று
அந்த தன்னால் கடிபட்டு செத்தவனை புதைக்கிறாங்களா என்ன பண்றாங்கன்றது பார்க்குமா. அந்த அளவுக்கு குடூரமான ஒரு பாம்பு. அந்த மாதிரி அவர் கொம்பேறி முகம் மாதிரிங்க ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. என்ன விஜய் டைலாக், இதெல்லாம் வந்து நேச்சுரலா இவங்களோட டைலாக் தாங்க அந்த சினிமாலாம் வருது. ஆமா, அது என்ன பண்றாரு, செல்வின் நாடார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி தன்னுடைய அக்கா மகனை கொண்டவனை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்றாரு, முடியல. கடைசியில 1997 செல்வி நாடார வெட்டி படுகொலை பண்றாங்க, வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை பண்றாங்க. அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவர் சமுதாயத்திற்கும் நாடார் சமுதாயத்திற்கும் பகை உணர்ச்சி அதிகமாகுது. நீயா நானா அப்படின்ற ஒரு முதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 1990களில் அந்த தூத்துக்குடி ஏரியால, அதாவது சிவசுப்பிரமணியம் நாடார், அவர் மகன் அசுபதி நாடார், நாராயணன் நாடார், இவங்க அங்க வலுவா இருக்கக்கூடியவங்க, நாடார் சமுதாயத்திற்கு எது வேணாலும் செஞ்சு கொடுக்க வேண்டியவங்க, ஒரு பண்ணையார் போல உள்ளவங்க, மிகப்பெரிய செல்வந்தர்கள். இந்த இடத்துல என்னன்னு பாக்குறீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் ராஜகோபாலுக்கும் அசுவதி பண்ணையாருக்கும் அங்க ஒரு இடத்தகராறு நடக்குது. அந்த இடத்தகராறுல அசுவதி பாண்டியன் உள்ள வர்றாரு. உள்ள வந்து என்ன பண்றாரு, மோதல் முற்றி போய் அசுவதி பண்ணையார கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அதன் பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சும்மா இல்லாம சிவசுப்பிரமணியம், அதாவது சுபாஷ் பண்ணையாரோட தாத்தாவையும் வெட்டி படுகொலை பண்றாங்க. இது நடந்தது அதுக்கப்புறம் 1993 இது நடக்குது. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் பண்ணையார் மூர்க்கமா மிகப்பெரிய ஒரு உடரமான தாக்குதலுக்கு ரெடியா வர்றாரு. யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய அப்பா தன்னுடைய சித்தப்பாவையும் தாத்தாவையும் கொண்டவன் எவனா இருந்தாலும் சரி விடுறதில்லைன்னு பசுபதி பாண்டியனோட ஆதரவாளர்களை விரட்டி விரட்டி வெட்டி கொல்லப்படுறாங்க. அங்க மிகப்பெரிய வேட்டையாடுதல் நடைபெறுது. இது பயங்கரமான ஒரு காட்டுத்தீ போல பத்திக்கிட்டு எரியும் பொழுது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அச்சம் ஏற்பட்டு சென்னையில வெங்கடேச பண்ணையார என்கவுண்டர் பண்ணி கொல்லப்படுகிறார். இது நடந்த 2003. வெங்கடேச பண்ணையார் இறந்த உடனே பசுபதி பாண்டியன் டீமு ஒரு பெருமிச்சு விடுறாங்க. சரி நாம ஸ்கெட்சு போட்டாலும் கவர்மெண்ட் என்கவுண்டர் பண்ணிருச்சுன்னு பெருமிச்சு விடும் பொழுது வெங்கடேச பண்ணையாரனோட அந்த மூர்க்கமும் தன்னுடைய தாத்தா அப்பாவோட அந்த அறிவும் அனுபவமும் சேர்ந்து சுபாஷ் பண்ணையார் இறங்குறாரு. சுபாஷ் பண்ணையாரோட அந்த வீச்சு மிகப்பெரிய அளவில் இருக்கு. பசுபதி பாண்டியன் டீமே வந்து என்னடா அது நம்ம முடிஞ்சிடும் நினைச்சா திருப்பி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய குடூரமான ஒரு மூர்க்கமான தாக்குதல் அந்த இடத்துல நடைபெறுது. அப்படி நடைபெறும்போது தான் 2007 பசுபதி பாண்டியன் போட்ட ஸ்கெட்சில் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்துறாங்க. பசுபதி பாண்டியன் தப்பிச்சுக்கிறாரு, அவங்க மனைவி கொல்லப்படுகிறார். இது தேவேந்திர வேளாளர்களுக்கும் நாடாருக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பகை உணர்ச்சியா ஏற்படுது. அதையும் தொடர்ந்து அப்படியே அந்த பகை உணர்ச்சி இந்த பக்கம் இந்த பக்கம் கொலைகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கு வரிசையா. அதுல இருந்து நீங்க எந்த பக்கம் வந்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்தீங்கன்னா அப்ப மதன் தேவர், ராயல் கிங் மதன் தேவர் அப்படின்னு ராயமுண்டா, அதாவது ராமமுண்டான்பட்டியில வந்து வாழ்றாரு. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மறவர் சமூகம் மைனாரிட்டி, 20 குடும்பம் தான். தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயம் ஒரு 200 குடும்பத்துக்கு மேலே இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து தன் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும்போது இவர் சமுதாயத்திற்காக தன் உடல் ஆவி அத்தனையும் ஒப்படைக்கிறார். எது நடந்தாலும் சமுதாயம் தான் முக்கியம் அப்படின்னு இறங்கி சமுதாயத்திற்காக அருவாளை எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 10-12 கொலைகள் மதன் தேவர், ராயல் கிங் மதன் தேவர் செய்கிறார். அப்ப என்ன நடக்குது அங்க, ராயல் கிங் மதன் தேவர் அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா காக்கா குருவி கூட சத்தம் போடுறதுக்கு யோசிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா அந்த அளவுக்கு தனி நபரா இறங்கினா எத்தனை பேரை வேணாலும் தாக்குதல் பண்ற அளவுக்கு ஒரு மிக வீரியமான ஒரு நபர், அவர்கிட்ட கிட்ட போறதுக்கு எதிரிகள் யோசிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நபர்.
தன் கையில ஒரு அருவா ஆயுதம் இருந்துச்சு அப்படின்னா தன்னை சுத்தி எத்தனை பேர் வேணாலும் வர முடியாது. மிகப்பெரிய போர்க்கலை தந்திரத்தை தெரிந்த அந்த ராயல் கிங் மதன் தேவர் சமுதாயத்திற்காக மாற்று சமுதாயத்தினரை வேட்டையாடுகிறார். அப்ப மாற்று சமுதாயம் அதாவது தேவேந்திர வேளாளர்கள் சமுதாயம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த இடத்துல மதன் தேவர் இருந்தா நம்ம 1000 கோடி என்ன 10,000 குடும்பமா இருந்தாலும் வாழ முடியாது, நம்ம தோற்கடிக்கப்படுவோம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் ரெடி பண்றாங்க. அதுல சூழ்ச்சியினால் வீழ்த்தப்படுகிறார் ராயல் கிங் மதன் தேவர். ஆயுதம் இல்லாம ஒரு ஏரிக்கரையில தனி நபரா இருக்கும் பொழுது அதை கரெக்டா அவர் இருக்கிற இடத்தை காட்டி கொடுத்து அங்க ஒரு 30-40 நபருக்கு அதிகமாக தேவேந்திர குல வேளாளர்கள் நபர்கள் உள்ள போந்து வெட்டி படுகொலை பண்றாங்க. இது 2009. இது என்ன ஆகி போச்சுன்னா, தேவர் சமுதாயத்திற்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்துக்கும் பகை. நீயா நானா? என் சமுதாயத்துல உள்ள ஆளை போட்ட, என் தலைவரை போட்ட, அப்போ ஒண்ணே விட மாட்டேன். இது இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு தீர்வு. அதாவது எப்படின்னா, பகைனா நீர் பூத்த நெருப்பா போய்கிட்டு இருக்கு. இது இந்த பக்கம். அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, 2012 சுபாஷ் பண்ணார் என்ன பண்றாரு, பசுபதி பாண்டியனா தூத்துக்குடியில இல்லாம நீங்க இடம் பெயருங்கன்னு காவல்துறை வலியுறுத்தின உடனே இவர் என்ன பண்றாரு, திண்டுக்கல் நந்தவண்டிப்பட்டியில வந்து குடிபெயர்றாரு. திண்டுக்கல் நந்தவண்டிப்பட்டி போனாலும் உன்னை விட மாட்டேன், உன் வீட்டிலேயே வச்சு உன்னை வெட்டி கொள்ளுவேன் அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, ஸ்கெச்சை ரெடி பண்ணி நந்தவண்டிப்பட்டியில அவர் வீட்டிலேயே பசுபதி பாண்டியனை வெட்டி கொள்றாங்க. பசுபதி பாண்டியன் இறந்த உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி முடிஞ்சிருச்சு, இனிமே பசுபதி பாண்டியன் இல்ல, நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சுபாஷ் பண்ணையார் பெருமிச்சு விடுற சூழ்நிலையில அவரோட தம்பிகள்னு அவங்க களத்துல இறங்குறாங்க. பசுபதி பாண்டியனை கொண்டவங்களை நாங்க விட மாட்டோம், பழிக்கு பழி வாங்கியே தீருவோம் அப்படின்னு திருப்பி இவங்க ஸ்கெட்சை போடுறாங்க. போடும்போது சுபாஷ் பண்ணையார் ஒரு தோட்டத்துல இருக்காருன்னு தெரிஞ்சிட்டு இவங்க டீம் உள்ள இறங்கும் போது சுபாஷ் பண்ணையார் தப்பிச்சுறாரு. அவரோட இருந்த கையாளு வெட்டி படுகொலை பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, இவர் பசுபதி பாண்டியன் தம்பிகளை அவர் விரட்டுறாரு. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இருக்கிற மூணு சமுதாயமும் அவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. தேவர் சமுதாயத்திற்கு தேவேந்திர வேளாளர்கள் மேலையும் பகை, நாடார் சமுதாயம் மேலையும் பகை. நாடார் சமுதாயத்திற்கு தேவர் சமுதாயம் மேலையும் பகை, தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்தின் மேலையும் பகை. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு நாடார் சமுதாயத்தின் மேலையும் பாக, தேவர் சமுதாயத்தின் மேலையும் பாக. இப்படிதான், இப்படி மூணு சமுதாயமும் அவங்களுக்குள்ள பகை உணர்வு. இந்த பகை உணர்வு மிகப்பெரிய அளவுல நீர் பூத்த நெருப்பு அப்பப்ப இருக்குது, அப்பப்ப பத்திக்குது. இது சாதிய ரீதியான கொலைகளாகவும் நடுவுல மாறுது. அப்ப இது பழிக்கு பழி வாங்கவும் அங்க நடக்குது, சாதிய ரீதியான கொலைகளாகவும் நடைபெறுது. அதனாலதான் ஒரு காவல்துறை அதிகாரியே தன்னால வேலை பார்க்க முடியல, மன உளைச்சலாவது, நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு எனக்கே தோணுதுன்னு அதாவது வீடியோ வெளியிடுற சூழ்நிலை அந்த மாவட்டங்கள்ல இருக்கு. அத மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்கள் இப்ப அந்த மாவட்டத்துல இருந்து அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள்ட்ட அறிவுரை வழங்கி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணும்னு ஒரு மிகப்பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. அந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறோம். நாம திருப்பியும் கூறுறது என்னன்னா, கொலை தீர்வாகாது. மனித உயிர் அப்படின்றது ஆண்டவனை தவிர வேற யாரும் எடுக்க கூடாதுன்றதுதான் எங்களது நோக்கம். இது நல்லபடியா நடைபெறணும், மனித உயிர்கள் பாதுகாக்கப்படணும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். உறவுகளை நமது செம்பியநாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உறவுகளை